Hello friends, welcome to my channel. In the video, skip pannama parunga, idu romba important. Idu vandu convert to cash nu solittu oru website. Idhula register vandu na kuduthirundhen, enoda name address ellame kuduthirundhen. 2 days la vandu enak call pannirundanga. Call பண்ணவங்க பேர் வந்து அபூர்வா இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்க இவங்க オリジナル நேம் அபூர்வான்றதா எனக்கு தெரியாது அவங்க கூடவே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருந்தாங்க ப்ராஜெக்ட்டோட லிங்க் அப்புறம் வர்க் பண்றதுக்கான வீடியோ லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க சோ நம்ம ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து 10 ஸ்லாட் அதாவது ஒரு ஸ்லாட்டுக்கு 100 இமேஜ் இருக்கும் 100 இமேஜ் வந்து ஒரு இமேஜ்க்கு வந்து 46 ரூபாய்னு கொடுத்தாங்க இதுல நிறைய டம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்துச்சானா அவங்க சொன்ன டம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 5 நாள்ல நம்ம வந்து finish பண்ணினோம் ஒரு நாளைக்கு வந்து 200 இமேஜ் finish பண்ணிட்டு கூடவே வந்து ஒரு மெயில் ஐடி இருக்கும் தோக்கே இருக்கு பாத்தீங்களா ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 அதுக்கு மெயில் ஐடி இருக்கும் இல்லையா அந்த மெயிலுக்கு நம்ம மெயில் பண்ணினோம் இது வந்து எப்படினா 100 இமேஜ் இருக்கும் அந்த 100 இமேஜை நம்ம 25 னு சொல்லிட்டு 4 பேஜா நம்ம மெயில் பண்ணனும்மா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணா பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லாட்ல வந்து 100 இமேஜ் இருக்கும் 100 இமேஜ்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஒன்றுல 90 இருக்கும் ஒன்றுல 88 இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு சரி ஓகே இந்த 5 டேஸ் வர்க்க நான் 3 டேஸ்லயே பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணினேன் மெசேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி இதுல இன்னொன்னு நம்ம பண்ற ஜாப் அவங்களுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் அனுப்பிச்சிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஸ்லாட் முடிச்சதுக்கப்புறமும் இதுல சப்ஜெக்ட்ல அவங்களுடைய நேமும் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணுமா ரெஃபரன்ஸுக்கு நான் இதெல்லாம் பண்ண ஜாப் பாருங்க இதுல வந்து 4 பேஜ்னு சொல்லிருந்தேன் இல்லையா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி 25 4 கன்வெர்ட் பண்ணேன் எனக்கு குவாலிட்டி செக்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லை நிறைய இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதோ டேட்டா என்ட்ரிக்லாம் நம்பாதீங்க அது இது 46,000 நீங்கள் சம்பாதிக்கலான்ட்டு அப்புறமா என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு 96 வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு கோடு க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க நானும் ஒரு கோட் க்ரியேட் பண்ணிட்டேன் ஆனால் இந்த கோடு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெயில் வரும்னு சொன்னாங்க இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மெயிலுமே வந்ததே கிடையாது எல்லாமே வெறும் எஸ்எம்எஸ் தான் சரி ஓகேன்னு சொல்லி இதில் பாருங்கள் என்னுடைய அமௌண்ட் வந்து 43,333 ருபீஸாம் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படிலான்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் எக்கச்சக்கமாக மெசேஜ் அப்புறமா ஒரு பே லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அமைச்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேமே இல்லை சரின்னு சொல்லிட்டு அந்த அபூர்வாவுக்கு கால் பண்ணால் அவங்க கால் பிக் பண்ணல மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணல சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சரி எப்படி இருந்தாலும் கால் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்து இது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தானே போனால் போட்டோம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வரும் உங்களுக்கு லாகின் வந்து டுமாரோ பண்ணுறேன் 6 மணிக்கு அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க நான் ரொம்ப பிஸி எனக்கு கால் பண்ணாதீங்க எதாக இருந்தாலும் மெசேஜ்லேயே கேளுங்க அது இதுன்னு கேட்பாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய மெசேஜிங் பாருங்களேன் உங்கள் கோட் இன்னும் நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணேன் ஆனால் அந்த கோட் இன்னும் ஆக்டிவேட் ஆகலையா நாட் ஆக்டிவேட்டட் இதே மாதிரி ஒரு 3 நம்பர்லேருந்து 4 நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் நாட் ஆக்டிவேட் அப்புறமா லாஸ்ட்டாக எனக்கு ஒரு 10:30 இந்த நம்பர் இவங்க பேர் ஜனனின்னு சொன்னாங்க பேமெண்ட்டுக்காக கால் பண்ணாங்க சரி இவங்க பேமெண்ட் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு 600 ருபீஸ் அதாவது 611 ருபீஸ் எனக்கு பே பண்ணணும் கோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னாங்க நானும் பே பண்ணேன் எனக்கு ஒரு கோடும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆச்சு ஏன்னா நம்மளுக்கு 43,000 ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டு நான் பே பண்ணேன் மறுபடியும் நான் கால் பண்ணுறேன் எடுக்கல மறுபடியும் மெசேஜ் அமிச்சா என்ன ஒரு ஜென்யூனாக கேட்கலன்னு சொல்லிட்டு தங்கிலீஷில் மெசேஜ் அமைச்சிருந்தாங்க நான் பேமெண்ட் சொன்னேன் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாருங்களா மினிமம் பேலன்ஸ் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் 1916 ருபீஸ் நான் பே அதாவது மினிமம் பேலன்ஸ் நான் என்னோடய அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதே தான் அவங்க ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுருந்தாங்க அந்த ஜனனி தான் வச்சிருந்துச்சு அப்புறமாவும் இதான் வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானாக என்னுடைய மினிமம் பேலன்ஸ் என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்துச்சு சரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைட்டு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் எங்கள் யூஎஸ் டைமு அப்படி இப்படின்னு எதோ சொல்லியிருந்தாங்க கதை கதையாக விட்டுருந்தாங்க அப்புறமா எனக்கு ஒரு லிங்க் அமைச்சிருந்தாங்க ஓகே அந்த லிங்கில் ஓப்பன் பண்ணால் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தாங்க சரி அப்பா நம்மளுக்கு பணம் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் என்னோடய அமௌண்ட் போகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க மெசேஜில் நானும் யூசர் நேம் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி லாகின் பண்ணேன் பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க அமௌண்ட்லாம் எதுவும் பே பண்ணாதீங்க நான் ஏமாந்துட்டேன் அதனால் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் உஷாராயிடுங்க அப்படின்ட்டு யுவர் சேலரி இருந்துச்சு யுவர் சேலரியை நான் கிளிக் பண்ணால் எந்த 43,333 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அமௌண்ட்டு உண்மையாலுமே ஆனால் இதெல்லாம் உண்மையான அமௌண்ட்டே கிடையாது வெப்சைட் யார் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் இதெல்லாமே ஒரு ஒரு வெப்சைட்டு
சரின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் சேலரி கொடுத்தேன். அதில் நேமு, யூசர், மெயில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் பாருங்களேன், என் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லை, ஆட் மினிமம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம இதில் தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் ட்ரை பண்ணேன். 1700 போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொன்னது 1916 ருபீஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் எனக்கு வந்து நான் கால் பண்ணுறேன், அந்த டைம்லேயே நான் கால் பண்ணுறேன். ஏன்னா அவங்க தானே யூஎஸ் டைமு, எனக்கு எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், எப்போ வேணால் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10:30 இருக்கும் நான் கால் பண்ணேன். ஏன்னா போன டைமில் எனக்கு 10:30 அப்போ தான் எனக்கு கால் பண்ணாங்க, நான் அப்போ தான் அமௌண்ட் பே பண்ணேன். கால் பிக் பண்ணல, ஆன்லைனில் தான் இருந்தாங்க. ஆனால் மெசேஜுக்கு எதுக்குமே ரிப்ளை இல்லை. சர்வர் இஷ்யூ, இதுலேயும் நிறைய மெசேஜ் வந்துச்சு. கோவிட் ப்ராப்ளம் அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. ஏமாந்துட்டு அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜாப் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நீங்கள் பே தான் எதுவும் பண்ண வேண்டாம், பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும். யாரும் ஏமாற வேண்டாம். என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.